இனி தலைப்புச் செய்திகள். நிதி சேவை சார்ந்த தொழில்நுட்ப மாநாடு நாளை மறுநாள் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளிகளுக்கிடையே இரண்டு மசோதாக்கள் தாக்கல். 12 உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கைகளை திரும்பப் பெறும் கோரிக்கையை நிராகரித்தார் வெங்கையா நாயுடு. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கான பட்ஜெட் அதிகரிக்கப்படும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. கொரோனா நோய் தடுப்பு கட்டுப்பாடுகள் இந்த மாதம் 15 தேதி வரை நீட்டிப்பு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பு தமிழக கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்காலில் இன்று கனமழை பெய்யும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.